இன்றைய வேத வசனம். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 18:9-10 வசனங்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு வந்தபோது அநேக இடையூறுகளையும் எதிர்ப்புகளையும் நெருக்கங்களையும் பாடுகளையும் சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. ஊழியத்திலே பவுல் மனம் சோர்ந்து விடுவாரோ என்று எண்ணி, கர்த்தர் நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று தைரியப்படுத்தினார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். சிலர் மேல் அதிகாரிகளுக்கு பயப்படுவார்கள். அலுவலகத்திற்கு போகவே பயம். கடினமாய் வேலை வாங்குவார்களோ, கண்டபடி பேசுவார்களோ, மானத்தை வாங்குவார்களோ என்கிற பயம். தானியேலை பாருங்கள். அவருக்கு மேலாக பல புறஜாதி ராஜாக்கள் அரசாண்ட போதிலும் அவர் பயப்படவே இல்லை. கர்த்தரை ஆராதிக்க அவர் வெட்கப்படவில்லை. சிங்க கேபிக்குள் போட வேண்டும் என்ற சட்டங்கள் வந்த போதிலும் தைரியமாய் நின்றார். கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு தானியேலை பாதுகாக்க ஜீவனுள்ளவராகவே இருந்தார். ஆகவே மனித சிங்கங்களை குறித்து பயப்படாதிருங்கள். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெள்ளனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்ட பேதுருவை கொண்டு போன போது அவர் மறுதளிக்கவில்லை, பயப்படவில்லை. சிறைச்சேதம் பண்ண பவுலை அழைத்து சென்ற போதும் அவர் பயப்படவில்லை. கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதை ஆனந்த பாக்கியமாகவே கருதினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக அதிக வைராக்கியமாகவே நிற்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.